கடமக்கலை நாமனைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு சூப்பரான சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதற்கான சைடிஸ் பாருங்கள் பயிர் தான் வந்துட்டு வச்சு தாளித்து ஒரு ஹெல்த்தியான ஒரு சைடீஸும் வந்து ரெடி பண்ணியிருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம கொத்தமல்லி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம் பாருங்கள் இப்போ வந்துட்டு தேவையான அளவு கொத்தமல்லியை வந்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ அது கூட வந்து சில பொருட்கள் வந்து ஆட் பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துண்டு இஞ்சி வந்து சேர்த்துருக்கோம் அடுத்ததாக வந்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு நான் வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் மட்டுமே வந்துட்டு ரெண்டே ரெண்டு டிஃபன் பாக்ஸ்க்கு அளவுக்கு மட்டுமே செய்கிறதுனால கம்மியாக தான் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் நிறைய செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாற்போல் வந்து பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு கொஞ்சம் சீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்துட்டு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கூட அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு தாளிப்புக்காக எண்ணெய் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நெய் ஆட் பண்ணி நல்லா வந்து குதிச்சதுக்கு அப்புறமா கடுகுலந்த பருப்பு வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்துட்டு நல்லா வந்து கடவுளுந்த பருப்பு எல்லாமே வந்து வரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு பட்டை ரெண்டு கிராம் ஒரு ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ அடுத்ததாக வந்துட்டு ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கடலை பருப்பு கடலை பருப்பு நிலக்கடலை இருக்கும் இல்லையா அதுவும் வந்துட்டு கொஞ்சம் வந்து சேர்த்துருக்கேன் பாருங்கள் ஒரு பத்து அந்தளவுக்கு தான் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இது வந்து நல்லா வந்துட்டு கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு சேர்க்க போகிற பொருட்கள் வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கருவேப்பிலை வந்துட்டு நல்லா வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு வந்துட்டு ரெகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வந்து நம்ம லேட்டாக எழுந்திரிச்சிடுவோம் இல்லை நிறைய வேலைகள் இருக்கும் அந்த டைமில் வந்துட்டு ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சிம்பிளாக வந்துட்டு எதாவது ரெடி பண்ணி கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு ஹெல்த்தியான உணவு கொடுத்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு அவங்களும் வந்து விரும்பி வந்து சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயத்துலேயும் வந்துட்டு ஸ்மால் சைஸ் ஒரு அரை வெங்காயம் வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு கட் பண்ணி உள்ளே சேர்த்து அதையும் வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கி வரட்டும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து அந்த பேஸ்ட்டாக வந்துட்டு கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்து வந்து அரைச்சி எடுத்துருக்கோம் அதையும் வந்துட்டு உள்ளே சேர்த்து அது வந்துட்டு அந்த பச்சை வாசனம் போகிற அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பச்சையாக தான் வந்துட்டு அப்படியே சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கோம் ஸோ அதனால வந்துட்டு அந்த ஸ்மெல் எல்லாமே வந்துட்டு போகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு நீங்கள் வந்து வதக்கி விடுங்க அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் கலர்ஃபுல்லாக வந்துட்டு ஒவ்வொரு நாளும் இது மட்டும் கிடையாது கேரட் ரைஸ் செஞ்சு கொடுக்கலாம் பீட்ரூட் ரைஸ் செஞ்சுக்கலாம் சோயா ரைஸ் செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது நமக்கு வந்துட்டு எது வசதியாக இருக்குது வீட்டில் எந்த பொருள் இருக்கும் அந்த பொருளை வச்சு சீக்கிரமாக வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் குழந்தைங்களுக்கு அது ஹெல்த்தியான உணவும் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு இந்த மாதிரி ரைஸ் தான் வந்து அதிகமாக கேட்குறாங்க ஸோ அதனால் வந்துட்டு இதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்தளவுக்கு வந்துட்டு அதனுடைய கலர் எல்லாம் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் வந்துட்டு சாதம் வந்து தனியாக ஒயிட் ரைஸ் வந்து ஒடிச்சு வச்சுருப்போலே அதை வந்து உள்ளே சேர்த்து இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு கொத்தமல்லி சாதம் வந்துட்டு ரெடியாயிரும் ஸோ பாருங்கள் சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து என்னுடைய ஃப்ளேவரும் வந்துட்டு செம்மையாக இருக்கும் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வந்துட்டு ரெடி ஆகிருச்சு இது மட்டும் கிடையாது நிறைய ரெசிபிஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக நிறைய ரெசிபிஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து ரெகுலர் அப்லோட் இருக்கோம் தேவை அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ இந்த தகவல் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதற்கு வந்துட்டு சைடீஸாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்றைக்கி பயிர் அதாவது தட்டம் பயிர் இருக்குல்லையே அதை தான் வந்துட்டு அவிச்சிட்டு இது கடுகுளுந்தம் பருப்பு எண்ணெயில் போட்டு நல்லா தாளிச்சாச்சு அதில் வந்து தேங்காய் திருவல் கூட வந்து சேர்த்துக்கலாம் இன்னுமே வந்து டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஸோ இதாக வந்துட்டு இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டு லஞ்ச் பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் வீடியோஸ் நம்ம சேனல் வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ரெகுலராக வந்துட்டு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ